தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு 3 டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பொதுவாக வந்து அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு 3 கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்காது, சின்ன வீடியோ தான். ஸோ எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா NCERT சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். NCERT புக்ஸ் எடுத்து நீங்கள் படிங்க அப்படின்லாம் சொன்னோம். கிட்டத்தட்ட மாணவர்கள் இப்போ சொல்ல போகிற கேட்டிருக்கிற விஷயங்களும் அப்படி தான். என்னென்னா, நீங்கள் NCERT அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த NCERT சம்மந்தப்பட்ட புக்ஸ் மட்டுமே எடுத்து நாங்கள் படித்தா இது போதுமானதாக இருக்குமா அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் அதே டவுட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ NCERT மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமாக அது போதாது அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஆனால் மேஜராக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் நிறைய கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு வருடமும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு 100 கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த 100ல் ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து NCERTல தான் கேட்குறாங்க அப்படின்றதுனால தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் வந்து NCERTக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. NCERT டெக்ஸ்ட் புக் ஃபார் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா NCERTயோட டெக்ஸ்ட் புக்கை கம்பல்சரி யூ ஷுட் ரெஃபர், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு டவுட் அதுதான் மாணவர்களுக்கு, NCERT மட்டும் படித்தா போதுமானா NCERT மட்டும் படித்தா போதாது, ஒரு 80-85% கொஸ்டின் அதில் வரும், ரிமைனிங் கொஸ்டின் வந்து நீங்கள் மற்ற சப்ளிமெண்ட்ரியாக என்னென்னாலும் உங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுக்குறாங்க, உங்கள் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாமே எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுக்கணும். ரிமைனிங் இருக்கிற ஒரு 15% அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இது. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சார்ந்த ஒரு கொஸ்டின் தான் இது. அப்படி நீங்கள் NCERT போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி NCERT போதும்னு சொன்னால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், எவ்வளோ கொஸ்டின் எக்ஸாக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்றது எனக்கும் தெரியாது, என்ன மாதிரி இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக NCERT தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கொஸ்டின் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்குன்னா அதில் 80 கொஸ்டின்ஸ் ஆர் 85 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்து NCERT டெக்ஸ்ட் புக்லேருந்து வருவதற்குன்ன வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்றத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதனால் ஸோ இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்மளால் சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் முக்கியம். இது இல்லாத நீங்கள் சப்ளிமெண்ட்ரியாக படிக்கிற மற்ற புக்ஸ் ரெஃபர்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது NCERT டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரி, இப்போது இன்னும் அடுத்த 3வது கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக என்னென்னா, மாணவர்கள் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் NCERT டெக்ஸ்ட் புக்கை நாங்கள் எடுக்கிறோம், அல்லது நாங்கள் இம்பார்ட்டண்ட் புக்ஸ் எதெல்லாம் நீங்கள் நீட்டுக்கு படிக்கணுமோ, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பயாலஜியாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட் புக்ஸை நாங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த இம்பார்ட்டண்ட் புக்ஸுக்கு என்னென்ன கிரிட்டேரியா இருக்குது? ஸோ என்னென்ன கிரிட்டேரியாவை பேஸ் பண்ணி ஒரு புக்ஸை நாம் ரெஃபர் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிலபஸை அலைன் பண்ணி அந்த புக்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்கள் சிலபஸை அலைன் பண்ணி இருந்தால் அது உங்களுக்கு வந்து ஓரளவு ஹெல்ப்பாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எடிஷன் வந்து லேட்டஸ்ட் எடிஷனாக கண்டிப்பாக இருக்கணும், பழைய எடிஷன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன முடிவு பண்ணுறீங்கன்னா உங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கான்னு பார்க்குறீங்க. இரண்டாவது, லேட்டஸ்ட் எடிஷன் புக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? மூன்றாவது என்ன அப்படின்னா, அதாவது அதில் இருக்கிற கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதாவது MCQs வந்து அதில் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கணும். கூடவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில கொஸ்டின் பேப்பர்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற கொஸ்டின்ஸு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே சேர்ந்த மாதிரி அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ நான்காவது என்னென்னா, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ படித்து எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கா அப்படின்ற இந்த 4 கிரிட்டேரியாவை நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதான்னு செக் பண்ணுங்கள், உங்கள் சிலபஸில் கரெக்டாக கவர் ஆகிருக்கான்னு பாருங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ லேட்டஸ்ட் எடிஷன் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த 4 கிரிட்டேரியா வச்சு ஒரு புக்ஸை ஈஸியாக உங்களால் ரெஃபர் பண்ண முடியும். நான் போன வீடியோவில் ஃபிசிக்ஸ் புக்குக்கு இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
ஸோ அந்த மாதிரி புக்ஸு கிடச்சா நீ எடுத்து வச்சு படிங்க. இது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதுக்கும் இம்பார்ட்டண்ட் புக்ஸ் என்ன, அதனுடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால் இதை எது யார் யாருக்கு எவ்வளோ பேர் தேவைன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து அந்த வீடியோவை நான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.